வணக்கம், வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போது சிறுநீரக வீக்கம் மற்றும் சிறுநீரகத்தில் கல்லடைப்பு, சதையடைப்பு இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தமிழ் மருத்துவத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஆண்டுக்கணக்கில் ஆங்கில மருந்துகளை உட்கொண்டு வருவதாலும் போதிய அளவு அவ்வப்போது நீர் அருந்தாததாலும் சிறுநீரை அடக்கி வைப்பதாலும் உடல் உஷ்ணம் மிகுதியாலும் நார் சத்து உள்ள உணவுகளை விரும்பி எடுத்துக்கொள்ளாததாலும் ஏற்படக்கூடிய சிறுநீரக வீக்கம், சிறுநீரக கற்கள் அல்லது சிறுநீர் பாதையில் உள்ள தொற்று, சிறுநீர் பாதையில் அடைப்பு உண்டாகிறது அல்லது கற்கள் உண்டாகிறது, இது ஆரம்ப நிலையில் நமக்கு அறிந்து கொள்ள முடிவதில்லை. அந்த கற்கள் நகரும் சமயமோ அல்லது சிறுநீர் தடைபடும் சமயமோ இந்த பிரச்சனையை அறிய முடிகிறது. முன்வயிறு அடியிலிருந்து பிறப்புறுப்பு வரை ஆகிய இடங்களில் வலிகள் ஏற்படும் பொழுது இதை அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் சிறுநீர் அடிக்கடி கழிக்க வேண்டும் என்கிற உணர்வு, சிறுநீர் பிரியும் போது வலி, எரிச்சல், இரத்த கசிவு ஏற்படலாம். இந்த குமட்டல், வாந்தி போன்ற அறிகுறிகளும் வரலாம். இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு சிறுநீரக வீக்கமும் ஏற்படும். இவ்வாறு உள்ள பிரச்சனையெல்லாம் சரியாகி கல்லடைப்பை நீக்கி கற்களை கரைத்து நிவாரணம் அளிக்கக்கூடிய ஓர் எளிய தமிழ் மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்கு தேவையானது நீர்முள்ளி 50 கிராம், நெரிஞ்சில் 50 கிராம், சாரணை வேர் 50 கிராம். தான் சாட்டரணை மூலிகை. இதை வந்து புனர்னாவா, மூக்கிரட்டை என பல பெயர்கள் கூட அழைப்பார்கள். சிறுபிளை 50 கிராம், ஆவாரம்பு 50 கிராம், கீழாநெல்லி 50 கிராம், இவை அனைத்தையும் சூரணம் செய்து வைத்துக்கொண்டு காலை உணவுக்கு முன்பும் இரவு உணவுக்கு முன்பும் ஒரு வேளைக்கு 2 கிராம் வீதம் பூசணி சாற்றுடன், பூசணியிலிருந்து சாறு எடுத்துக்கிட்டு அந்த பூசணியை எடுத்து அதில் இருக்கிற அந்த கோதை எடுத்தெல்லாம் பின்னால் இருக்கிற பட்டையை நீக்கிட்டு நடுவில் இருக்கிற சதைப்பகுதியை மட்டும் மிக்சியில் போட்டு கூட அடித்து அதிலேருந்து சாறு எடுத்துக்கணும். அந்த சாறில் இந்த 2 கிராம் பொடியை போட்டு தினசரி இவ்வாறு சாப்பிட்டு வந்தோம்னா சிறுநீரகம் வீக்கம் நீங்கும், நீரடைப்பு, கல்லடைப்பு ஆகியவையும் தீரும். தொடர்ந்து சாப்பிட்டு வர இரத்தத்தில் யூரியாவின் அளவு கட்டுக்குள் வரும், கிரியேட்டின் அளவும் கட்டுக்குள் வரும். இவையெல்லாம் இயல்பாக கொண்டு வந்துடுறது. இந்த சிறுநீரில் புரதம் வெளியாகுது, புரோட்டீன் வெளியாகுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் தடுக்கப்படும். மேலும் இந்த பிரச்சனை காலங்களில், இந்த மருந்து சாப்பிடும் காலங்களிலும் பொதுவாக உணவில் வந்து உப்பை சேர்த்துக்கிறத குறைச்சிக்கணும். திராட்சை, பீட்ரூட்டு, இஞ்சி, எலுமிச்சை, தர்பூசணி, சுரக்காய் இவைகளை உணவில் அதிகம் சேர்த்து கொண்டு வருவதன் மூலம் இந்த பிரச்சனையிலிருந்து முழு நிவாரணம் பெறலாம். எனவே வாய்ப்புடையோர், பிரச்சனையுடையோர் இந்த எளிய மருத்துவ முறையை பின்பற்றி பலனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.